கரையும் போதே நீங்க ஊர்ல இருந்து வருவீங்க தெரிஞ்சு விடுது. நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, பலகாரம் ரெடி ஆயிடும். நான் போய் வண்டியில இருக்கிற ஜாமான் சட்டம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, எடுத்துட்டு. அப்பா, என்ன கன கிடக்குது. பெட்டிக்குள்ள பெட்டி என்னதான் பாப்பமே. சின்ன முதலாளி, இது என்ன சீமையில வாங்கின ட்ரங்க் போட்டீங்களா? பழபழன்னு இருக்குது. வாங்கினதான் வாங்கினீங்க, கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்க கூடாதோ? இதுல ஒரு தேங்காய் பூ டவுல கூட மடிச்சு வைக்க முடியாது. ரேடியோ பெட்டியா? அப்படினா ரங்கா, ரேடியோனா எப்படி சொல்றது, இது வானொலி பெட்டி. உலகத்துல எந்த மூலை முடுக்கல எது நடந்தாலும் சொல்லுவேன். அட போக முதலாளி, பெட்டி பேசுமா? வாய் இருக்கிறவனே பேச மாட்டேங்கிறான். அங்கா, இந்த பெட்டி பேசுற பெட்டி, பேச ஆரம்பிச்சுன்னா நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கும். ஓ, நம்ம ஜூலி மாதிரியும் சொல்லுங்க. என்னது? இல்ல இல்ல, நம்ம வாயாடி பொன்னி மாதிரி பேசிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். ஆமா. என்னது அலையடிக்கிற சத்தம்லாம் கேக்குது? என்ன தம்பி, சொர்க்க கதவை திருகிற மாதிரி திருகிட்டு இருக்கிறீங்க? பட்டணத்துல பீச் ஸ்டேஷன் இருக்கும்ல, அதான் இந்த சவுண்ட் நினைக்கிறேன். என்னது, ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷனா? ரங்கா, எதுக்கு இப்ப நாளுங்கிழமை அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, எங்க அக்கா மகன் ஒருத்தன் பகதூர் வீட்டுல சொம்ப திருடின்னு மாட்டிக்கிட்டான். திருடிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லு. அப்படி சொன்னா பலவந்தமா அவன் தான் திருடிட்டான் ஆயிடுமே. திருடினது யாரு? ஏன், அக்கா மகன் தான். போதும், திருட்டு போறானோ? சரி தம்பி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உடனே எல்லாம் பேச ஆரம்பிக்காது, கொஞ்ச நேரம் சூடானாதான் பெட்டி பேச ஆரம்பிக்கும். அதுவரை நீங்க இங்கே இருந்து பத்திரமா பாத்துக்குங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னையா ரங்கா, பலத்த யோசனையில இருக்க? ஆமா, இது என்ன பொட்டி? அதை ஏன் கேக்குற மங்களம்? இது பேரு ரேடியோவா? பாடுமா படிக்குமா? இது எப்படி படிக்கும்? அதானே, இது கையில என்ன புஸ்தகமா வச்சிருக்குது. நம்ம சின்ன முதலாளிக்கு கப்பல்ல பயணம் செய்யதுல மூளை கடுமையா பாதிச்சுட்டுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது போகட்டும். நான் மத்தியானம் சூப்பு தயார் பண்ண சொன்னே, பண்ணிட்டியா? இப்பதான் ரெண்டு ஆட்டுக்காலையும் அடுப்புல போட்டிருக்கேன். ஏன் சொல்றனா, வர வர உடம்புல அந்த பழைய தெம்பே போயிட்டுது. உனக்கு மட்டும்தான் அந்த அழகான சிரிப்பு அப்படியே இருக்குது. நம்ம சின்ன முதலாளி வியாபாரம் விஷயமா ரங்கூன் போனதுல இருந்து ஒரு 6 மாத காலமா நம்ம ரெண்டு பேரும் தனிமையில வாழ்ந்துட்டோம். இனிமே அதுக்கு சாத்தியம் உண்டா? உறுதியா சாத்தியமே இல்லை. சரிது, மகள குரல் மாதிரி இருக்குது, மகள குரல் மாதிரி கேக்குது. யோ, நான் எங்கயா பேசுறேன்? எனக்கே சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. யாரு நம்ம பார்த்து பேசிட்டு இருக்குது? உங்களை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இத்தனை நாள் நீங்க பண்ண கூத்து கொஞ்ச நெஞ்சமா? கிணத்தடியில கொஞ்சம் விளையாண்டதும், சமையல் கட்டுல சரசம் பாடினதும், கூடத்துல கூத்தடிச்சதும் இனிமே நடக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் யார் சொன்னது? எனக்கு எப்படியா தெரியும்? நீ தான் சொல்லிருப்பேன். நான் ஏன் சொல்றேன்? இன்னுமா தெரியல, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் பையும் கலவமா மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ பண்ண வேலை தான். எனக்கு என்ன ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. சரி, அவனுக்கு தான் புத்தி இல்ல. பொம்பளை உனக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு புத்தி எங்க போச்சு? உன் புருஷனை நினைச்சு பாத்தியா? பயங்கரமா வெட்டிடுமா? நாங்க உங்களதான் கவனிச்சுக்கிட்டே வரோம். உங்க விஷயத்த உலகம் பூரா சொல்ல போறோம். உலகம் பூராவா? ஐயோ, இப்படியே போச்சுன்னா என் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி போயிரும். என் புருஷனுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுருவான். நான் கிளம்புறேயா? என்ன விட்டு போகாத. ஐயோ, மங்களம் மங்களம் மங்கு மங்கு. ஐயோ, இந்த ரேடியோல விவகாரமாயிட்டுதே.
நாங்கள் உங்களை தான் கவனிச்சுக்கிட்டே வரோம். உங்கள் விஷயத்தை உலகம் பூரா சொல்ல போகிறோம். சொல்லிடாத சொல்லிடாத ரேடியோவை சொல்லிடாத. ஐயோ உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன். இப்போ அழுகிறியா? உங்கள் விஷயத்தை உலகம் பூரா சொல்ல போகிறோம். தெரியக்கூடாது தெரியக்கூடாது. ஐயோ உனக்கு காலு வேற இல்லையா? காலு இருந்தாலும் கும்பிட்டுருவேனே. இப்போவே கும்பிட்றேன். ஐயோ முதலாளிக்கிட்ட சொல்லிடாத, முதலாளிக்கிட்ட சொல்லிடாத, தயவு செய்து சொல்லிடாத. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக சொல்லத்தான் போகிறேன். ஐயோ நீ என்ன சொல்லணும் நான் கேட்குறேன். உனக்கு காலையில் காப்பி போட்டு கொடுக்குறேன், மத்தியானம் பிரியாணி செஞ்சு போடுறேன், சாயந்தரம் ஐயாக்கார் காப்பி கடையில் உனக்கு பக்கோடெல்லாம் வாங்கி தரேன் சொல்லிடாத. இப்படிலாம் தாஜா பண்ணி என்ன விலை கொடுத்து வாங்கலாம்னு பார்க்குறியா? இனிமேல் இப்படி செய்வியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். கள்ளக்காதல் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கள்ளப்பா நாகராஜன். குரல் கொடுத்தவர்கள் கள்ளக்காதலியாக கோமளம், கள்ளக்காதலனாக ராஜாங்கம், அப்பாவி கணவனாக தங்கராசு. என்னடா இது, வாக்கு முட்ட மாதிரி இருக்குது. இது என்ன? அட இது விளக்கு ராஜாங்கம். விளக்கணுமா? ஆமா, இத புளி போட்டு வளர்க்கறதா இல்ல எலுமிச்சங்காய் போட்டு வளர்க்கறதா?